ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு சில அறிகுறிகளை வச்சே நம்மளுக்கு இது பிரசவ வலி தான், இது பொய்யான வலி தாங்கிறத ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருந்தால் ஒரு சில நாட்கள்லேயோ அல்லது ஒரு வாரத்துலேயோ நம்மளுக்கு டெலிவரி நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பிரசவ வலி ஏற்பட்டதுன்னா இல்லை பிரசவம் நடக்க போகுது, இந்த ஒரு வாரத்துலேயோ இரண்டு வாரத்துலேயோ நடக்க போகுதுன்னா இந்த அறிகுறி கண்டிப்பாக இருக்கும். ஃபஸ்ட் அறிகுறி நம்ம பார்த்தோன்னா வயிறு வந்து நல்லா கீழே இறங்கியிருக்கும். இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு மேல் வயிறு மாதிரி இருக்கும். அதுவே உங்களுக்கு ஒரு வாரத்தில் டெலிவரி நடக்க போகுதுன்னா குழந்தை நல்லா இடுப்பெலும்புக்குள்ளே உள்ளே நல்லா இன்சர்ட் ஆகி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்கும் பொழுது நம்மளோட வயிற்று பகுதி நல்லா கீழே இறங்க ஆரம்பிக்கும். அதை தான் நம்மளோட பெரியவங்க வந்து பார்த்த உடனே சொல்லிடுவாங்க, உனக்கு ஒரு வாரத்துலேயோ இல்லது ரெண்டு வாரத்துலேயோ உனக்கு டெலிவரி நடந்துருமான்னு சொல்லிட்டு. என்ன காரணம்னா நம்மளோட வயிற்று வந்து நல்லா கீழே இறங்கிடும். இரண்டாவது இது பார்த்தோன்னா லைட்டான ஸ்பாட்டிங்கோ அல்லது லைட்டான வெள்ளைப்படுதலோ லைட்டான ப்ளீடிங்கோ உங்களுக்கு ஏற்பட்டதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இரண்டு நாள்லேயோ அல்லது அடுத்த நாள்லேயோ அல்லது ஒரு மணி நேரத்துலேயோ அல்லது இரண்டு மணி நேரத்துலேயோ கூட உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. லைட்டான ப்ளீடிங்கோ அல்லது அதிகமான வெள்ளைப்படுதலோ உங்களுக்கு வித்தியாசமாக ஏற்பட்டதுன்னா உடனே ஹாஸ்பிட்டலில் போகிறதும் அதுவும் ரொம்பவே நல்லது. இது எல்லாமே நம்மளோட கர்ப்பப்பை வந்து ரொம்ப சாஃப்டாக்கி விரிவடைகிறதுனால கூட ஒரு சிலருக்கு லைட்டான ப்ளீடிங்கோ வெள்ளைப்படுதலோ வந்து ஏற்படும். இப்போ வெள்ளைப்படுதலோ ப்ளீடிங்கோ உங்களுக்கு ஏற்பட்டது, இது வந்து உங்களுக்கு தொடர்ந்து அதிகமாகிட்டே இருக்குது, இல்லை எனக்கு வந்து திடீர்னு இந்த மாதிரி ஏற்படுதுன்னா உடனே ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறது ரொம்பவே நல்லது, வச்சுக்கிட்டே இருக்காமல். அதே மாதிரி உங்களுக்கு எது பிரசவ வலி எது பொய்யான வலிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அதை பற்றியும் நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ பொய்யான வலினா அந்த வலி வந்து இப்போ ஹீட்டு அது சூட்டு வலின்னு சொல்லுவாங்க. அந்த வலி இருக்கும் பொழுது விளக்கெண்ணெயை வந்து உங்களுடைய உச்சந்தலையிலையும் தொப்புள்ளையும் உங்களுடைய கால்களுடைய பத்து விரல்களுடைய நகங்கள்லையும் அப்ளை பண்ணும் பொழுது ஹீட் வந்து சீக்கிரமே ரெடியூஸ் ஆகிடும். இதனால் வலியும் வந்து உங்களுக்கு ஒரு மணி நேரம் வந்து வலிச்சது அதுக்கடுத்து ஒரு அரை மணி நேரம் கழித்து வலியே இல்லாமல் போயிடும், அதுக்கடுத்து வலியும் இருக்காது. அதுவே உங்களுக்கு பிரசவ வலியாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை வலி வந்து வந்துக்கிட்டே இருக்கும், அந்த டைம் வந்து கம்மியாயிட்டே போகும். அதாவது உங்களுக்கு இப்போ அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை வலி ஏற்படுதுன்னா ஒரு இரண்டு மணி நேரம் கழிச்சோ மூன்று மணி நேரம் கழிச்சோ 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வலி ஏற்படும். அதுக்கடுத்து ஒரு கால் மணி நேரத்துக்கு ஒரு தடவை வலி ஏற்பட ஆரம்பிக்கும், 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வலி ஏற்பட ஆரம்பிக்கும், அதுக்கடுத்து வலி இருந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து பிரசவ வலின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு இடுப்பு வந்து ரொம்ப அதிகமாக இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இடுப்பு வலி வந்து இருந்திருக்காது, ஆனால் இப்போ வந்து இடுப்பு வலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். என்ன காரணம்னா நம்மளுக்கு குழந்தை இடுப்பெலும்புக்குள்ளே உள்ளே நகர்ந்து உள்ளே போகும் பொழுது இடுப்பு வந்து நல்லா வளைஞ்சு கொடுக்கும். அதனால் கூட நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான இடுப்பு வலி வயிற்று வலி வந்து அதிகமாக ஏற்படும். ஒரு சில பெண்களுக்கு வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி கூட ஃபீல் ஆகும், ரொம்ப பசியும் வந்து ஏற்படும். அப்படி ஏற்பட்டால் கூட அவங்களுக்கு பிரசவ வலி வந்து வரப்போகுதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு முதுகு வலியும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களுடைய பிறப்புறுப்பு பகுதி பக்கத்தில் குழந்தையோட தலைப்பகுதி வந்து இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். மேல் வயிறு வந்து ரொம்ப எம்டியாக இருக்கிற மாதிரி கூட ஒரு சில பெண்களுக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் ஃபீல் இருந்தது, இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு பிரசவம் வந்து சீக்கிரமே நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு சில அறிகுறிகள் வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப வாமிட்டு ரொம்ப லூஸ் மோஷன் இந்த மாதிரி இருந்தால் கூட உடனே டாக்டர் போய் செக் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நார்மலாக ஒரு சில பெண்களுக்கு பனிக்கூடத்தோட நீர் வந்து உடையிறதோ அல்லது நார்மல் யூரின் சாம்பிளும் வந்து ஒரு சிலருக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், அவங்க யூரின் தான் நம்ம போகிறோன்னு நினைப்பாங்க, பார்த்தா பனிக்கூட நீராக கூட இருக்கலாம். 8வது மாதத்தில் இருந்தே உங்களுடைய யூரின் சாம்பிளை வந்து கொஞ்சமாக எப்பயுமே எடுத்து செக் பண்ணுறது ரொம்பவே நல்லது. கலர் சேஞ்சாக இருக்கா, ஏதாவது வேறு மாதிரியான ஸ்மெல் வருதான்னு சொல்லிட்டு
பார்க்குறது ரொம்பவே நல்லது. பனிக்கூட நீர் உடஞ்சிருச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. குறைஞ்சது ஒரு மணி நேரத்தில் போகிறது ரொம்பவே நல்லது. இப்போ நீங்கள் பார்க்குற ஹாஸ்பிட்டல் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குன்னா பக்கத்தில் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கோ அங்கே போகிறது அதை விட ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்ததுன்னா உங்களுக்கு சீக்கிரமே ஒரு வாரத்துலேயோ இரண்டு வாரத்துலேயோ அல்லது மூன்று நாட்கள்லேயோ அந்த மாதிரியான நாட்களில் உங்களுக்கு டெலிவரி நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.